KPM. சரி, ஆசிரியர் மரபுத்தொடரை பற்றி சொன்னார். இப்போ அதில் எது எப்படி எங்கே சேர்க்கறது? சரி, நம்மளுக்கு பள்ளியில் படித்த ஞாபகத்தை வச்சு நம்ம செய்வோம். நிறைய வார்த்தைகள் இருக்கிறதுனால குழப்பமாக வேற இருக்கு. வணக்கம் திவ்யா. வணக்கம். என்ன செய்துட்டு இருக்கீங்க? எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன். நீங்க என்னமோ செய்துக்கிட்டு இருக்கீங்க, என்ன செய்துட்டு இருக்கீங்க? ஆமா சார், மரபு தொடரை பத்தி சொல்லி கொடுத்தீங்க இல்லையா, எனக்கு ஒரு பாடம் கொடுத்தீங்க இல்லையா? ஆமா. அந்த பாடத்தை தான் எப்படி பூர்த்தி செய்யுதுன்னு யோசிச்சுட்டு இருக்க, ரொம்ப குழப்பமாவே இருக்கு, நிறைய வார்த்தைகள் இருக்கு. சரி சரி, இப்ப நீங்க ஒட்டனதுல ஒண்ணு சரியா ஒட்டி இருக்கீங்க. அப்படியா? மத்ததெல்லாம் தெரியல, பரவாயில்ல. இன்னைக்கு நீங்க என்னோட பாடத்தோட வாங்க. மரபு தொடர் பத்தியும் அதை எப்படி சரியா செய்யறதுன்றது நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். கண்டிப்பா, மரபு தொடரை பத்தி நிறைய தெரிஞ்சுக்க ரொம்ப ஆர்வமாவே இருக்கேன். ஓகே, கண்டிப்பா. அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது டிடே தொலைக்காட்சி, நான் உங்கள் திவ்யா. இன்று நம்ம முக்கியமாக நிறைய தமிழ் மொழி பாடங்களை கற்றுக்கொள்ள ரொம்ப ஆர்வமாகவே இருக்கேன். இன்று பார்த்தீங்கன்னா நம்ம 5ஆம் ஆண்டுக்கான மரபு தொடர்களை கற்றுக்கொள்ள இருக்கோம். ஸோ அது என்ன மரபு தொடர், அதோட பொருள்கள் என்ன, அதோட விளக்கங்கள் என்ன அப்படின்னு இன்னும் நிறைய நம்ம கூட பகிர்ந்துக்கிறதுக்காக, கற்றுக்கொள்வதற்காக வந்திருக்காரு ஆசிரியர் குமரன் அவர்கள். அவரை பற்றிய ஒரு அறிமுக காணொலியை இப்போ பார்த்துருவோம். அதுதான் நம்முடைய ஆசிரியர் திரு குமரன் அவர்கள். நான் ரொம்பவே ஆர்வமா இருக்கு உங்ககிட்ட இருந்து கத்துக்கிறதுக்கு. நம்ம மட்டும் இல்லை, இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்மளுடன் இணையறதுக்காக கூகுள் மீட்ல இருந்து மாணவர்கள் எஸ்ஏகேடி லாடாங் சுங்கைப்பாறையில இருந்து மாணவர்கள் அணிஞ்சிருக்காங்க. நீங்க எப்படி இருக்கீங்க ஆசிரியர்? நலமா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். சரி, மாணவர்களை சந்திச்சிருவோமா? கண்டிப்பா சந்திக்கலாம். வணக்கம் மாணவர்களே. வணக்கம் ஐயா. வணக்கம். சரி, மாணவர்களை அறிமுகப்படுத்துறேன். நமக்கு முதல்ல இருக்கிறது தனுஷ் கணேசன். தனுஷ் கணேசன் சுங்கை தோட்ட தமிழ் பள்ளியிலிருந்து வந்த மாணவர். தொடர்ந்து நிரோஷினி சங்கர், அவரும் அதே பள்ளி, சுங்கை தோட்ட தமிழ் பள்ளி. நிரோஷினி வணக்கம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். சரி, தொடர்ந்து நம்ம கூட இணைந்து இருக்கிறது கமலி சங்கர். கமலி சங்கரும் வந்து சுங்கை தோட்ட தமிழ் பள்ளி. அவங்களுக்கு இன்னைக்கு வந்து சிறப்பான தினம், ஏன்னா அவங்களோட பிறந்த நாள் இன்னைக்கு கொண்டாட போறாங்க. ஹாய் கமலி. மிகவும் சிறப்பான நாள். கமலி நலமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கு. சரி, கடைசியில் நம்ம கூட இறந்து இருக்கிறது சாரதி கிருஷ்ணா தேவர். சாரதி கிருஷ்ணா தேவர் வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம். சரி, இன்னைக்கு நம்ம பாடத்துக்கு போலாமா? போகலாம். சரி, அவங்க தயாராக இருக்காங்க. கண்டிப்பா அவங்க தயாரா இருக்காங்க. நீங்க பாடம் தயாரா இருக்காங்க. மரபு தொடரை பத்தி நிறைய கற்றுக்கொள்றீங்க. இன்னி நீங்க படித்துட்டு அந்த கேள்வியை சரியான பதில் சொல்லிடணும். சரியா? நான் கண்டிப்பா சரியா சொல்லி ஆகணும். வாங்க ஆசிரியர், போலாம். நம்ம இன்னைக்கு பாடத்துக்கு போலாம். சரி, ஓகே. தொடர்ந்து ஓகே, மாணவர்கள் இன்னைக்கு 4.6.5 ஐந்தாம் ஆண்டுக்கான மரபு தொடர்களையும் பொருளையும் அறிந்து சரியாக பயன்படுத்துவார் அப்படின்ற திறனை தான் வந்து மாணவர்கள் கற்று கற்றுக்க போறாங்க. ஓகேங்களா? சரி சரி, அதுக்கு போகிறது முன்னுக்கு மாணவர்களுக்கு ஒரு சின்ன விளையாட்டு. உங்களுக்கு அந்த நான் கொடுக்கப்படுற வார்த்தை உங்களுக்கு தெரியுதா இல்லையான்றதை நீங்க சரியா சொல்லணும். சரி, தயாரா இருக்கீங்களா மாணவர்களே? சரி, ஓகே. சரி, உங்க நால்வரில் இது சரியா சொல்லுங்க, இது என்ன என்ன வார்த்தை அப்படின்னு யார் சொல்ல போறா? தனுஷ், தனுஷ் சொல்லுங்க, என்ன வார்த்தை அது? சத்தமா, கறி பூசுதல். கறி பூசுதல், சரி, சரியான வார்த்தையா? சரி, கறி பூசுதல். உங்களுக்கு எனது வாழ்த்துக்கள். தொடர்ந்து இரண்டாவது வார்த்தை சார் சொல்ல போற என்கிட்ட. இதற்கான விட யார் என்னிடம் சொல்ல போறது? கை தூக்குங்க, யார் சொல்ல போறா? சரி, நிரோஷினி சொல்லுங்க, இதுக்கான விடை சொல்லுங்க. சரியா? மனக்கோட்டை. மனக்கோட்டை, சரி. உங்களுக்கும் எனது வாழ்த்துக்கள். சரியா சொல்லிட்டீங்க. இன்னும் ஒரு வார்த்தை இருக்கு, அந்த வார்த்தை யார் சரியா சொல்றீங்கன்றத பாப்போம். சரி சொல்லுங்க, யார் சொல்ல போற? கை உயர்த்துங்க, உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்படும். தனுஷ், நிரோஷினி தவிர சாரதி இல்ல கமலி, யாராவது முயற்சி செய்யலாம். கமலி, கமலியோ நீங்க பதில் சொல்லுங்க. கமலி
கண்டுபிடிச்சிட்டீங்க? கமல் யோசிக்கிறாங்க. இல்ல, அதே வார்த்தை யாருக்கு விடை தெரியும் சொல்லலாம். விடை தெரியல. சாரதி, சாரதி முயற்சி செய்யுங்க. மரபுத்தொடரும் நீங்க வந்து நான்காம் ஆண்டு படிச்சு படித்து முடித்துட்டீங்க. கரைத்து குடித்தல், கரிப்பூசுதல், மணக்கோட்டை அப்படின்றத வந்து படித்து முடிச்சிட்டீங்க. சரி, இன்னைக்கோட நம்ம பாடம் நம்ம என்ன செய்ய போறோம்ன்றத ஒரு வாட்டி பார்த்துக்கொள்ளலாம். சரியா, இன்றைய பாடத்தில் மாணவர்கள் மரபு தொடர்களை அறிந்து பொருள் உணர்ந்து அதை சரியான முறையில பயன்படுத்துதல் அப்படின்றது நம்மளுடைய பாடம். மாணவர்களுக்கு வந்து பொருள் தெரியணும். அந்த பொருள் தெரிந்தா அப்படிதான் வந்து மாணவர்கள் அதை சரியா பயன்படுத்த முடியும். அது மாணவர்கள் மட்டும் இல்லாம திவ்யாவும் இன்னைக்கு நிறைய மரபு தொடர்களையும் அது பொருள்களையும் நீங்க கத்துக்கிட்டு கண்டிப்பா சிறப்பா உங்களுக்கு தெரிந்த ஏதாவது மரபு தொடர் சொல்லுங்க திவ்யா. பார்க்கலாம். எனக்கு தெரிந்த மரபு தொடர் கிணற்று தவளை. கிணற்று தவளை. ஆமா, முதல்ல உங்களுக்கு ஒரு கேள்வியில இருந்தது இல்லையா, இந்த கிணற்று தவளை என்ன நினைக்கிறீங்க? கிணற்று தவளை நான் படித்த வரைக்கும் எனக்கு ஞாபகத்தில் இருக்கிறது என்னன்னா, வெளி உலகம் அறியாமல் இருக்கிறது தான் கிணற்று தவளை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. சரி, உங்களும் கண்டிப்பாக கைத்தட்டி ஆகணும். சரியாக பொருள் சொல்லியிருக்கீங்க. நானும் சரியான பதில் சொல்லியிருக்கேன் மாணவர்களே. உங்களையும் மாணவர்களை கூகுள் மீட் வச்சிடலாம். கிணற்று தவளை அப்படி என்பது மாணவர்கள் வந்து வெளி உலகம் தெரியாமல் அல்லது பல விவரங்கள் தெரியாமல் ஒரு இடத்துல இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஏட்டுக்கல்வி மட்டும்தான் இருக்குது, பொது அறிவு இல்லை அப்படின்றது தான் வந்து அந்த கிணற்று தவளையோட பொருள். இது உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்த கேள்வி, அந்த விடையை எடுத்து சரியா வச்சிருங்க திவ்யா. நம்ம பார்த்தோம், இப்போ வச்சிருவோம். கிணற்று தவளை. முதல்ல ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தேன். ஒரு விடையை நீங்கள் வந்து சரியா வச்சுட்டீங்கன்னா அந்த அந்த மரபு தொடர் வந்து நீங்கள் படித்ததுனால அது உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. கிணற்று தவளை. மாணவர்கள் இதே போன்று ஐந்தாம் ஆண்டுக்கான மரபு தொடர்களை தான் இன்னைக்கு படிக்க போறாங்க. ஆக சரி மாணவர்களே, அத்துடன் ஒரு சிறை இடைவெளிக்கு போக போறோம். அதன் பிறகு வந்து நம்ம இன்னும் மென்மேலும் ஐந்தாம் ஆண்டிற்கான மரபு தொடர்களை கற்றுக்கொள்ள போறோம். ஆர்வமாவே காத்திருங்க, நம்ம மீண்டும் சந்திப்போம். உங்களுக்கு தெரியுமா மாணவர்களே, உலகத்தின் மிகவும் உயரமான இரட்டை மாடி கோபுரம் மலேசியாவில் தான் உள்ளது. அது உலக சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளது. மலேசியர்களுக்கு பெருமைதான். ஆக மாணவர்களே, நீங்கள் மீண்டும் இணைந்திருப்பது டிடே தொலைக்காட்சி. நான் உங்கள் திவ்யா. இன்று நம்ம திரு ஆசிரியர் குமரன் அவர்களுடன் இருக்கும். அவர் நிறைய மரபு தொடர்களை பற்றி, ஐந்தாம் ஆண்டிற்கான மரபு தொடர்களை பற்றி கற்றுக்கொண்டிருக்கிறார். சொல்லுங்க ஆசிரியர். சரி, நம்ம இன்னைக்கு பாடத்துக்கு போகலாம். கண்டிப்பா தயாராக. சரி மாணவர்களே, தயாரா இருக்கீங்களா? தயார். சரி, இன்று நீங்க படிக்க போற பாடத்தின் தலைப்பு நேர்மை தரும் உயர்வு. கண்டிப்பா நேர்மையான உயர்வு இருக்கும் இல்லையா. இப்ப நான் கொடுக்கப்படுற பாடப்பகுதியில் மாணவர்கள் வாசிக்க வேண்டும். நான் ஒவ்வொருத்தராக கூப்பிடும் பொழுது நீங்க அதை வாசிக்கலாம். சரிங்களா? சரி, சாரதி கிருஷ்ணா முதல்ல வாசிக்க ஆரம்பிங்க. தெளிவா உரை சரியான எழுத்து உச்சரிப்போட வாசிங்க. சாரதி தயாரா இருக்கீங்களா? அழகிய மதுரையில் கருமை குணமுடைய செல்வந்தன் சோமன் இருந்தால் அவன் தன்னிடம் வேலை செய்தவர்களுக்கு சரியான ஊதியம் வழங்காமல் காரண் கூறி தட்டி கழிப்பான். ஒரு முறை சோமன் தன் தோட்டத்தில் விளைந்த தேங்காய்களை சந்தையில் விற்று காற்று வழியாக வீடு திரும்பி கொண்டிருந்தான். அவ்வேளையில் அவனறியாமல் வண்டியில் இருந்து பணப்பை விழுந்து விட்டது. வீட்டுக்கு வந்தும் வண்டியில் உள்ள பணப்பையை தேடினான். தன் மனைவியிடம் புலம்பினான். நன்றி சாரதி.
தொடர்ந்து நிரோஷினி, நிரோஷினி சங்கர் வாசிங்க. நிரோஷினி தயாரா இருக்கீங்களா? நிரோஷினி சங்கர் தொடர்ந்து பாடப்பகுதி வாசிங்க. பின்னர் அவன் மனைவி கொடுத்த ஆலோசனைப்படி பணப்பையை தேடி கொடுப்பவர்களுக்கு தகுந்த சன்மானம் வழங்குவதாக அறிவித்தான். இச்சம்பவம் நடந்து ஒரு வாரத்திற்கு பின்பு அருகில் இருந்த கிராமத்தில் இருந்து பூபாலன் என்று ஒருவன் வாழ்ந்தான். ஏழையாக இருந்தாலும் கௌரவமாக வாழ்பவன், படித்தவருக்கு கை கொடுப்பான். காட்டு வழியாக வரும்போது அவன் காலில் ஏதோ மாட்டியதை உணர்ந்தான். பணப்பையை கண்டவுடன் அதனை உரிமையாளரிடம் ஒப்படைக்க ஆவல் கொண்டான். உரிமையாளரை தேடி கண்டுபிடித்தான். நன்றி நிரோஷினி. தொடர்ந்து தனுஷ், தனுஷ் கணேசன் பாடப்பகுதி வாசிங்க. பூபாலன் சோமனிடம் பெய்யை கொடுத்தான். ஆகம் மலர அதனை வழங்கிய சோமனுக்கு சம்மானம் கொடுக்க மனமில்லை. தன் பெய்யை சோதித்து அதிலிருந்து வைர மோதிரம் காணவில்லை என காது குத்தினான். பூபாலனுக்கு ஒன்றுமே புரியவில்லை. இப்பிரச்சனைக்கு தீர்வு காண அரசரிடம் சென்றார். சோமன இப்பிரச்சனையை நடந்த அரசரிடம் விவரமாக கூறினான். நன்றி தனுஷ். நன்றி தனுஷ். தொடர்ந்து கமலி சங்கர் வாசிங்க. கமலி, கமலி தயாரா இருக்கீங்களா? ஏற்கனவே சோமன் அறிவித்த தண்டோர பற்றியும் அரசர் அறிந்திருக்கார். விசாரணைக்கு பின்னர் சோமனின் ஏமாற்று குணத்தை அறிந்தார். அரசர் அவனுக்கு சரியான தண்டனை வழங்க முடிவெடுத்தார். பையில் வர மோதிரம் இல்லாததால் அது அவனது பணப்பை இல்லை என கூறினார். இதுவரை யாரும் புகார் கொடுக்காததால் இப்பணப்பையை பூபாலன எடுத்து கொள்ளலன் என திட்டவட்டமாக தீர்ப்பு கூறினார். சோமன் தனது கருமி குணத்தால் ஏற்பட்ட இழப்பை எண்ணி மனம் வருந்தினான். நேர்மைக்கு கிடைத்த பரிசை எண்ணி பூபாலன் மனம் மகிழ்ந்தான். நன்றி கமலி. நன்றி தனுஷ். நன்றி நிரோஷினி. நன்றி சாரதி. சிறப்பா வாசித்தீங்க. அங்கங்க சில இடங்கள்ல வந்து பிழைகள் இருக்கு. அதை வந்து அடுத்த முறை வாசிக்கும் பொழுது கவனமா கருத்தில் கொண்டு வாசிக்கணும். ஏன்னா பாடப்பகுதி வாசிக்கும் பொழுது தெளிவாக சொல் சுத்தத்தோட நம்ம வாசிக்கணும். சிறப்பா தான் வாசிச்சாங்க, அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா இன்னும் கொஞ்சம் மேம்படுத்திக்கிட்டா வந்து சிறப்பா இருக்கும். சரியா? இந்த கதையில வந்து சோமன் பூபாலன் அப்படின்ட்டு இரண்டு கதாபாத்திரங்கள் கொண்டு வந்தாங்க. அந்த கதாபாத்திரத்துல சோமன் காட்டு வழியா வரும் பொழுது வந்து அவருடைய பணப்பை கீழே விழுந்துருச்சு. சோமன் ஒரு கருமி, அவருடைய பணப்பை கீழே விழுந்தது அவருக்கு தெரியாம வீட்டுக்கு போயிட்டாரு. மனைவி கொடுத்த ஆலோசனைப்படி அவர் என்ன செய்தார் அப்படின்னா தண்டோராட்ட எல்லாத்திட்டையும் ஊரில் இருக்கிற எல்லாத்திட்டையும் சொல்லிட்டார். பணப்பை எடுத்து கொடுக்கிறவங்களுக்கு சன்மானம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தார். சரிங்களா? அப்புறம் அந்த பணப்பை யார் கண்டுபிடித்தா அப்படின்னா பூபாலன் அந்த பணப்பையை கண்டுபிடித்துட்டார். அவர் வந்து கொண்டு போயிட்டு சோமன் அந்த பணப்பணியை கொடுக்கும் பொழுது சோமன் அதுல இருந்து வைர மோதிரம் காணோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாரு. அப்ப ரெண்டு பேருமே அரசர்கிட்ட போறாங்க. அரசர் அந்த பணப்பையில வைர மோதிரம் இல்லாதனால அந்த பணப்பை சோமனோட இல்லை, தான் பூபாலன் நீங்க எடுத்துட்டு போங்க அப்படின்னு பூபாலன் கொடுத்துட்டார். பூபாலன் மனம் மகிழ்ந்து அதை எடுத்துட்டு போனார். சோமன் பொய் சொன்னதுனால மனம் வருத்தமா அதை வந்து ஏத்துக்கிட்டார் அப்படின்ற கதை தான் வந்து இன்னைக்கு நம்ம பாடப்பகுதியில பார்த்தது. சரிங்களா? நீங்க வாசிச்சீங்க. இந்த பாடப்பகுதியில மரபு தொடர் ஏதாவது இருந்தது நீங்க பாத்தீங்களா மாணவர்களே? மாணவர்களே, மரபு தொடர பாத்தீங்களா இல்லையா? பாத்துட்டீங்க. அப்ப நான் இப்ப பாடப்பகுதியில, சரி, இப்ப இந்த பாடப்பகுதியில என்னென்ன மரபு தொடர் இருந்தது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மரபு தொடர் சொல்லுங்க. கமலி, என்ன மரபு தொடர் நீங்க பாத்தீங்க இந்த பாடப்பகுதியில? தட்டி கழித்தான். சரி, தட்டி கழித்தான். தனுஷ், நீங்க ஒண்ணு சொல்லுங்க. கை கொடுத்தல். கை கொடுத்தான். ஓகே, சரி. நிரோஷினி, பாடப்பகுதியில என்ன மரபு தொடர் பாத்தீங்க நிரோஷினி? காது குத்துதல். காது குத்தினான். சரி, சாரதி. சாரதி சொல்லுங்க, என்ன மரபு தொடர் பாத்தீங்க சாரதி? தட்டி கழித்தல். தட்டி கழித்தல் முதல்ல ஒரு ஆள் சொல்லிட்டாங்க, வேற சொல்லுங்க. நானும் நிறைய மரபு தொடர் பார்த்தேன்.
நீங்க சொல்லக்கூடாது. நான் சொல்ல மாட்டேன். மாணவர்கள் தான் சொல்லணும் என்ன மரபுத்தொடர்கள் பாத்தீங்க. சாரதி என்ன பாத்தீங்க? சரி, நம்ம பாடப்பகுதியை மறுபடியும் ஒரு வாட்டி பார்ப்போம். மீண்டும் ஒரு முறை அதில் என்ன இருக்குன்றதை பார்த்துக்குவோம். சரி சரி, ஏன்னா பாடப்பகுதியில் இருக்க மரபு தொடர்களை நீங்கள் இப்போ குறிப்பிட்டீங்க அந்த பாடப்பகுதி. சரி, முதலாவது பாடப்பகுதியில் தட்டி கழிப்பான் அப்படி என்ற வாக்கிய வார்த்தைக்கு வந்து நான் கூறப்பட்டிருக்கேன் இல்லையா, அது ஒரு மரபு தொடர். தட்டி கழிப்பான், யார் தட்டி கழிச்சா? சோமன் தட்டி கழிப்பான். சரி, அடுத்தது பின்னர் கை கொடுப்பான் அப்படின்றது ஒன்று இருந்துச்சு. பூபாலன் வந்து எல்லாத்துக்குமே வந்து கை கொடுப்பான், அது இருந்தாலும் கௌரவமாக வாழ்பவன் அடுத்தவர் கை கொடுப்பான் அப்படின்றது. கடைசி பாடப்பகுதியில் இரண்டு இருக்கு, இரண்டுல காது குத்தினான் அப்படின்ற ஒன்று இருக்கு, இன்னொன்று திட்டவட்டமாக அப்படின்னு ஒன்று இருக்கு. அப்போ இந்த மொத்த பாடப்பகுதியிலையும் நான்கு மரபு தொடர்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. சரியா, அதை தானே நீங்க பாத்தீங்க? ஆமா. அதை தவிர நீங்க வேற ஏதாவது பாத்தீங்களா? அதுதான் பார்த்தேன். மாணவர்கள் மூன்று சொல்லிட்டாங்க. ஆமா, மூன்று சொல்லிட்டாங்க இல்லையா, மூன்று மரபு தொடர்களை கண்டுபிடிச்சிட்டாங்க. அதில் ஒன்றே ஒன்று அந்த திட்டவட்டமாகன்றத பார்க்க கிடையாது. ஆமாம், ஓகேங்களா. இந்த பாடப்பகுதியில் உள்ள இதுதான் நீங்கள் பார்த்தீங்க. சரி, இந்த பாடப்பகுதியை நான் மீண்டும் ஒரு முறை வாசிக்கிறேன், நீங்கள் கவனமாக கேளுங்க சரிங்களா. அழகிய மதுரையில் கருமி குணமுடைய செல்வந்தன் சோமன் இருந்தான். அவன் தன்னிடம் வேலை செய்பவர்களுக்கு சரியான ஊதியம் வழங்காமல் காரணம் கூறி தட்டி கழிப்பான். ஒரு முறை சோமன் தன் தோட்டத்தில் விளைந்த தேங்காய்களை சந்தையில் விற்று காட்டு வழியாக வீடு திருப்பி கொண்டிருந்தான். அவ்வேளையில் அவனறியாமல் வண்டியிலிருந்து பணப்பை விழுந்து விட்டது. வீட்டுக்கு வந்ததும் வண்டியில் உள்ள பணப்பையை தேடினான், தன் மனைவியிடம் புலம்பினான். பின்னர் அவன் மனைவி கொடுத்த ஆலோசனைப்படி பணப்பையை தேடிக் கொடுப்பவர்களுக்கு தகுந்த சன்மானம் வழங்குவதாக அறிவித்தான். இச்சம்பவம் நடந்து ஒரு வாரத்திற்கு பின்பு அருகில் இருந்த கிராமத்திலிருந்து பூபாலன் என்ற ஒருவன் வந்தான். ஏழையாக இருந்தாலும் கௌரவமாக வாழ்பவன் அடுத்தவருக்கு கை கொடுப்பான். காட்டு வழியாக வரும்பொழுது அவன் காலில் ஏதோ மாட்டியதை உணர்ந்தான். பணப்பையை கண்டவுடன் அதனை உரிமையாளரிடம் ஒப்படைக்க ஆவல் கொண்டான். உரிமையாளரை தேடி கண்டுபிடித்தான். பூபாலன் சோமனிடம் பையை கொடுத்தான். அகம் மலர அதனை வாங்கிய சோமனுக்கு சன்மானம் கொடுக்க மனமில்லை. தன் பையை சோதித்து அதிலிருந்த வைர மோதிரம் காணவில்லை என காது குத்தினான். பூபாலனுக்கு ஒன்றுமே புரியவில்லை. இப்பிரச்சினைக்கு தீர்வு காண அரசனிடம் சென்றனர். சோமன் நடந்ததை அரசனிடம் விவரமாக கூறினான். ஏற்கனவே சோமன் அறிவித்த தண்டோரா பற்றியும் அரசர் அறிந்திருந்தார். விசாரணைக்கு பின்னர் சோமனின் ஏமாற்று குணத்தை அறிந்தார். அரசர் அவனுக்கு சரியான தண்டனை வழங்க முடிவெடுத்தார். பையில் வைர மோதிரம் இல்லாததால் அது அவனது பணப்பை இல்லை என கூறினார். இதுவரை யாரும் புகார் கொடுக்காததால் இப்பணப்பையை பூபாலனை எடுத்துக்கொள்ளலாம் என திட்டவட்டமாக தீர்ப்பு கூறினார். சோமன் தனது கருமி குணத்தால் ஏற்பட்ட இழப்பை எண்ணி மனம் வருந்தினான். நேர்மைக்கு கிடைத்த பரிசை எண்ணி பூபாலன் மனம் மகிழ்ந்தான். இதுதான் பாடப்பகுதி. இதில் நீங்க நான்கு மரபு தொடர்களை மாணவர்கள் பார்த்தீங்க. சரி, ஆமா, இந்த கதை சொன்னீங்க இல்லையா, மரபு தொடரையும் தாண்டி அதுல நிறைய நம்ம கற்றுக்கொள்ளலாம். கண்டிப்பா நிறைய பண்புகள், நிறைய வேல்யூஸ் நம்ம விஷயங்கள் நம்ம கத்துக்கொள்ளலாம். அந்த வகையில எனக்கு ஒரு கேள்வி இருக்கு ஆசிரியர். மாணவர்கள் மரபு தொடரையும் தாண்டி ஒண்ணு கத்துக்கலாம்னா நேர்மை இந்த கதையில. ஆமா, கண்டிப்பா இல்லையா. சோ அந்த வகையில ஏன் நம்ம நேர்மையா இருக்கணும் வாழ்க்கையில அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பேசலாமே. பேசலாம் கண்டிப்பாக. மாணவர்கள் தவிர எல்லா மக்களுமே வந்து நேர்மையாக கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு வந்தது ரொம்ப அவசியம். ஏன்னா என்னதான் நம்ம உயர உயர பறந்தாலும் நேர்மை குணம் இல்லை அப்படின்னு சொன்னால் நாம் எப்படி இருந்தாலும் கீழே விழுந்துருவோம் அப்படின்றது வந்து மாணவர்களுக்கும் தெரியணும், பெரியவர்களுக்கும் தெரியணும், மக்களுக்கும் தெரியணும். ஏன் இந்த நேர்மையான விஷயத்தை வந்து நம்ம அடிப்படையிலே கொண்டு வரோம் அப்படின்னு சொன்னால், அவங்க நேர்மையாக இருந்தாங்க அப்படின்னா வாழ்க்கையில் சிறப்பாக இருக்க முடியும் அப்படின்றது வந்து அவங்க எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கணும் சரிங்களா. சரி திவ்யா, இப்ப உங்களுடைய வேலைக்கு வருவோம். மறுபடியும் உங்களுக்கு ஒரு வேலை, என்னோட வேலைக்கு ஆரம்பமா. இப்ப நீங்க மரபு தொடர்கள் பாத்துட்டீங்க இல்லையா, இப்ப உங்களுக்கு கொடுத்த மரபு தொடர்களை இணைத்து சரியா வருதா அப்படின்னு பாருங்க. நம்மளும் இணைக்கலாமா இல்ல ஒண்ணு அனைத்தையும் நீங்க எழுதுவீங்க, அப்புறமா நான் பாக்குறேன் எது சரி எது பிழை அப்படின்னு. கண்டிப்பா பிழையா செய்ய மாட்டீங்க நம்புறேன். ஏன்னா கண்டிப்பா அப்பதான் மரபு தொடர் உங்ககிட்ட இருந்து கத்துக்கிட்டு இருக்கேன். மாணவர்கள் மாதிரி நானும் வாய், வாயில முடிகிற மரபு தொடர் ஓட்டை வாய். சரியா? சரி, அடுத்து ஓட்டை வாய். சரியான சரியான பதில். ஆக இன்னொன்று பாத்தீங்கன்னா மரபு தொடர்
சாய்த்தல், செவி சாய்த்தல். சரியா, சரியானது தானே? சரி, மீண்டும் ஒரு கை தட்டு உங்களுக்கு. சரி, இரண்டு புள்ளிகள், இரண்டு புள்ளிகள் இருக்கு. இன்னும் நான்கு புள்ளிகள் தேடணும் இல்லையா? ஆக இன்னொன்று குடுக்கை. சோ மாணவர்களே, குடுக்கை அப்படின்ற வார்த்தை எந்த ஒரு மரபு தொடரோட இணையும்? கம்பி, கிணற்று, அவசர, எட்டு. சோ என்கிட்ட இருக்கிற வார்த்தை பாத்தீங்களா, குடுக்கை. சோ அதற்கான சரியான மரபு தொடர் அமையறதே எதுன்னு நினைக்கிறீங்க சாரதி, கமலி, யாராவது ஒரு ஆள் சொல்லுங்க. குடுக்கை அப்படின்ற அப்படின்ற வார்த்தையில முடியறது. கமலி சொல்லுங்க. அவசர குடுக்கையா? சரியான பதில். எனக்கு உதவி இருந்துச்சு மாணவர்களிடம், நன்றி. சரியா? சரிதான், அவசர குடுக்கை. சரி, இன்னும் மூணு கேள்வி இருக்கு. ஆக இன்னும் மூணு. மாணவர்களே, எனக்கு உதவி செய்றீங்களா? சுரக்காய். ஓகே, சுரக்காய். எது சுரக்காய் சரியா வரும்னு நினைக்கிறீங்க சொல்லுங்க. ஏட்டு சுரக்காய். ஏட்டு சுரக்காய் சரியான பதில். ஏட்டு சுரக்காய் சரியான பதில். ஆக நான்கு, நான்கு மரபு தொடர்கள் நம்ம சரியா அமைச்சு வச்சாச்சு. இன்னும் ரெண்டு இருக்கு இல்லையா? ஆக இன்னும் ரெண்டு. அதுல தயாரா இருக்கீங்களா மாணவர்களே? சரி, அடுத்து பாத்தீங்கன்னா நீட்டுதல். எந்த மரபு தொடர் நீட்டுதல் அப்படின்ற வார்த்தையில முடியும்? சாரதி, தனுஷ். கம்பி நீட்டுதல். கம்பி நீட்டுதல் சரி, சரியான பதில். சரியான பதில் இல்லையா? சரியான பதில். ஆமா. சரி, கடைசி கடைசி மரபு தொடர் நம்ம கிட்ட இருக்கிறது தவளை. தவளை அப்படின்ற வார்த்தையில முடியக்கூடிய மரபு தொடர் என்ன அப்படின்னு பார்ப்போம். மறுபடியும் மாணவர்கள் யார் தயாரா இருக்கீங்க இந்த பதில் சொல்றதுக்கு? தனுஷ், சாரதி. கிணற்று தவளை. கிணற்று தவளை. இதுதான் மாணவர்களுக்கும் ஒரு வேலை இருக்கு இல்லையா இந்த ஸ்டார்ஸ் கிடைக்கிறதுக்கு. ஸோ ஆக அந்த வகையில் இந்த விஷயத்தோட இந்த நாலேஜோட நம்ம மீண்டும் சந்திப்போம். அந்த வகையில் மாணவர்களே, ஒரு சிறிய இடைவேளை எடுத்துட்டு மீண்டும் வாங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் மரபு தொடர்களை பற்றி கற்றுக்கொள்ளலாம். உங்களுக்கு தெரியுமா மாணவர்களே, உலகத்தின் மிகவும் பெரிய பூ என்று அழைக்கப்படும் ரஃப்லேசியா பூ மலேசியாவில் தான் பூக்கிறது. பூ அழகாக இருந்தாலும் அது துர்நாற்றம் வீசும் தன்மை கொண்டது என்பதை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆக மாணவர்களே, மீண்டும் உங்களை சந்திக்கிறது இங்க டிடே டிவியில். நான் உங்கள் திவ்யா. நம்முடன் இணைந்து இருக்கிறது ஆசிரியர் திரு குமரன் அவர்கள். அவர்கள் மரபு தொடர்களை பற்றி நிறைய எங்களுக்காக பயிற்சி கொடுத்துட்டு இருக்கீங்க. இன்று பாத்தீங்கன்னா இப்பொழுது நம்ம இன்னும் நிறைய பயிற்சிகளை மாணவர்களுக்கு கொடுக்க போறோம். அவங்க எப்படி கற்றுக்கொள்ள போறாங்கன்னு சொல்லுங்க. சரி, இன்னைக்கு வந்து மாணவர்கள் பயிற்சிக்கு போறது முன்னுக்கு உங்களுக்கு ஒரு சிறிய விளக்கம் சொல்லிடுறேன். ஐந்தாம் ஆண்டுக்கான மரபு தொடர்கள் பாடப்பகுதியில் மாணவர்கள் மொத்தம் நான்கு மரபு தொடர்கள் படித்திருப்பாங்க. ஆனால் ஐந்தாம் ஆண்டு பாடத்திட்டத்தில் மொத்தம் பத்து மரபு தொடர்கள் மாணவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும். அதை ஒரு வாட்டி பார்த்துக்கலாம். கரைத்து குடித்தல், காது குத்துதல், கிள்ளுக்கீரை, கை கூடுதல், திட்டவட்டம், கை கொடுத்தல், கையும் களவுமாய், பெயர் பொறித்தல், தட்டி கழித்தல், ஈவிரக்கம்.
இந்த 10 தான் வந்து 5 ஆண்டு மாணவர்கள் இந்த வருடம் முழுதும் வந்து படிக்க போற மரபு தொடர். இதுல 4 மரபு தொடர்கள் மாணவர்கள் நம்மளோட பாடப்பகுதியில வந்து இன்னைக்கு பாத்துட்டீங்க. இந்த 4 மரபு தொடர்கள் தொடர்பா தான் வந்து நான் மாணவர்களுக்கு பயிற்சி கொடுக்க போறேன். தயாரா மாணவர்களே? மாணவர்களே, பயிற்சிக்கு தயாரா? தயாரா. நானும் அந்த பயிற்சியை செய்யலான்னு ஆர்வமா இருக்க மாணவர்களோட இணைந்து. செய்யலாம், ஆனா முதல்ல மாணவர்கள், பிறகுதான் திவ்யா. கண்டிப்பா. பயிற்சிக்கு போறது முன்னுக்கு நான் உங்ககிட்ட அதனுடைய பொருள் சொல்லிடுறேன். மரபு தொடரும் பொருள், ஏன்னா மரபு தொடர் படித்தோம் அப்படின்னா அதனுடைய பொருளும் மனம் தெரியணும். சரி, நீங்க படித்த மரபு தொடரில் முதல் தட்டி கழித்தல், ஏதாவது காரணம் கூறி ஒரு விஷயத்தை தவிர்த்தல். சரி, கை கொடுத்தல் அப்படி என்பது தக்க நேரத்தில் ஒருவருக்கு உதவி செய்தல் அப்படின்ற பொருள்படும். தொடர்ந்து காது குத்துதல், சாமர்த்தியமாக பொய் சொல்லுதல். இது வந்து எப்பயுமே வந்து வீட்டில் வழக்கத்தை பயன்படுத்த கூடாது. காது குத்தாத எனக்கு, காது குத்தாத அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது உண்மையாகவே வந்து தமிழ் பாடப்பகுதியில் இருக்கிற ஒரு மரபு தொடர் காது குத்துதல் அப்படி என்பது. திட்டவட்டம் அப்படி என்பது உறுதியாக ஒரு விஷயத்தை செய்தல் அப்படின்னு சொல்லுவாங்க, திட்டவட்டம் அப்படின்னு. சரியா மாணவர்களே, பொருள்களை நான் சொல்லிட்டேன், இதுக்கப்புறம் பயிற்சிக்கு போகும்பொழுது நீங்க தான் என்கிட்ட சொல்லணும். சரி சரி, இந்த பயிற்சிக்கு முன்னுக்கு இப்ப நான் உங்ககிட்ட 10 மரபு தொடர்கள் காண்பித்தேன் இல்லையா, அந்த 10 மரபு தொடருக்கான விளக்கமும் வந்து இங்க கொடுத்துருக்கேன். கருத்து குடித்தல் சொல்லியாச்சு, காது குத்துதல், கிள்ளுக்கீரை அற்பமான ஒருவர் அல்லது ஒரு விஷயம், கை கூடுதல் அப்படி என்பது நிறைவேறது, ஆசை நிறைவேறது, திட்டவட்டம் மிக உறுதி, கை கொடுத்தல் தக்க நேரத்தில் உதவி செய்தல். சரி, அடுத்தது கையும் களவுமாக குற்றம் அல்லது தவறு இழைக்கும் தருணத்திலேயே பிடிபடுதல், பெயர் பொறித்தல், புகழை நிலைநாட்டுதல், தட்டி கடித்தல், காரணம் கூறி தவிர்த்தல், ஈவிரக்கம் என்பது கருணை. இது இன்று நீங்க தெரிந்து கொள்ள போற, இந்த வருடம் நீங்க தெரிந்து கொள்ள போடுகின்ற 10 மரபு தொடர்களுடைய பொருள். ஆக 5 ஆண்டிற்கான இந்த வருடம் அவங்க கற்றுக்கொள்ள போற 10 மரபு தொடர்கள் இதுதான். இதுதான் அதனுடைய பொருள் நம்ம சொல்லிட்டோம். சரி, கீழ்காணும் கொடுக்கப்பட்டிருக்க அந்த லிங்க்ல வந்து மாணவர்கள் பயிற்சி செய்யலாம். சரிங்களா? ஓகே, சரி, மாணவர்களே பயிற்சி செய்ய தயாரா? தயாரா மாணவர்களுக்கு பயிற்சி. சரி, முதலாவது பயிற்சி மாணவர்களுக்கு மரபு தொடருக்கு ஏற்ற பொருளை எழுதுக. சரிங்களா மாணவர்களே, இந்த 4 இப்ப நீங்க படித்த 4க்கும் பொருள் உங்களுக்கு ஒரே ஒரு நிமிடம் தரேன், அதற்கான பொருளை தயார் செய்துக்கங்க. ஆக 4 மரபு தொடர்கள் இருக்கு. நம்ம ஆசிரியர் முதல்ல சொல்லி கொடுத்த மாதிரிதான் அதுல உள்ள மரபு தொடர்கள் தான் பொருளையும் கொடுத்து விட்டார். அதனால நீங்க சின்ன விஷயம் அந்த மரபு தொடரை பார்த்து அதற்கான பொருளை எழுதுறது மட்டும்தான். சோ மிக சுலபமான ஒரு பயிற்சி. தயாரா இருக்கீங்களா செய்யறதுக்கு? தயார். சரி தனுஷ், தட்டி கழித்தல் பொருள் சொல்லுங்க. ஏதாவது காரணம் கூறி தவிர்த்தல். ஏதாவது காரணம் கூறி தவிர்த்தல், மிகவும் சரியான பதில். உங்களுக்கு ஒரு கைத்தட்டல் கொடுத்துறேன். சரி, தொடர்ந்து சாரதி கிருஷ்ணா. சாரதி கிருஷ்ணா, கை கொடுத்தல் அப்படி என்ற மரபு தொடர பொருள் சொல்லுங்க. சாரதி கிருஷ்ணா, கை கொடுத்தல் அப்படின்றதுக்கு பொருள் வந்து தக்க நேரத்தில் உதவி செய்தல். நன்றி, மிகவும் சிறப்பு, கைத்தட்டல் உங்களுக்கு. அடுத்து நிரோஷினி, நிரோஷினி சங்கர், காது குத்துதல் அப்படின்றதுக்கான பொருள் என்ன? சாமர்த்தியமாக பேசி ஏமாற்றுதல். காது குத்துதல் அப்படின்னா சாமர்த்தியமாக பேசி ஏமாற்றுதல். நன்றி உங்களுக்கும். தொடர்ந்து கடைசியாக கமலி சங்கர். கமலி சங்கர், திட்டவட்டம் அப்படின்ற மரபு தொடருக்கு பொருள் சொல்லுங்க எனக்கு. கமலி, உறுதியாக. திட்டவட்டம் அப்படின்னா உறுதியாக அப்படின்ற பொருள். சரியா, நீங்க சரியா சொல்லியிருக்கீங்க. இருந்தாலும் மீண்டும் ஒரு முறை நான் அதுக்கான விடைகளை காட்டுறேன், நீங்க பார்த்துக்கொள்ளுங்க. சரி, ஓகே. முதலாவது காரணம் கூறி தவிர்த்தல், காது குத்துதல், தக்க நேரத்தில் உதவி செய்தல் அப்படி என்பது வந்து கை கொடுத்தல், பொய் சொல்லி ஏமாற்றுதல் அப்படின்னு சொல்றது வந்து காது குத்துதல், திட்டவட்டம் என்பது உறுதியாக. இதனுடைய பொருள்கள் வந்து மாணவர்களுக்கு கண்டிப்பா தெரியணும். ஏன்னா மாணவர்கள் வாக்கியத்திலையும் பயன்படுத்தலாம் அல்லது கற்றுரையிலையும் பயன்படுத்தலாம். அது இன்னும் கற்றுரைக்கு வந்து இன்னும் மெருகேற்ற மிக சிறப்பான அளவுக்கு அமையும். நிறைய புள்ளிகள் கிடைக்கணும்னா கட்டுரையில கண்டிப்பா இந்த மாதிரி மரபு தொடர்களை பயன்படுத்தலாம். உண்மையா, மரபு தொடர், பழமொழி, இணைமொழி இதெல்லாம் பயன்படுத்தணும் அப்படின்னா மிகவும் சிறப்பாக கற்றுரை அமையும். தொடர்ந்து இரண்டாவது பயிற்சிக்கு போறோம். இரண்டாவது பயிற்சியில மாணவர்கள் மரபு தொடருக்கு ஏற்ற வாக்கியம் எழுத வேண்டும். அவர்கள் மட்டுமில்ல, நீங்களும் இந்த மரபு தொடர்களுக்கு வாக்கியம் எழுதி பார்க்கலாம். சரிங்களா, உங்களுக்கு 3 நிமிடம் நேரம் கொடுக்கிறேன். இந்த மரபு தொடர்களுக்கு ஏற்ற வாக்கியம் எழுதிருங்க.
மாணவர்களே, 3 நிமிடத்தில் கிடைத்த மரபு தொடருக்கு ஏற்ற வாக்கியத்தை, அந்த மரபு தொடரை வாக்கியத்தில் எப்படி அமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாக்கியம் எழுதுங்க ஆசிரியருக்காக. அவர் பார்த்து சரியா இல்லையா அப்படின்னு சொல்லி. உங்களுக்கு ஒரு கேள்வி. எனக்கா? நீங்க வாக்கியம் எழுத வேணாம், நீங்க வாக்கியம் எழுத வேண்டாம், வாக்கியம் சொல்ல வேணாம். இப்ப நம்ம என்ன பேசிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னா, இந்த மரபு தொடர், பழமொழி, இணைமொழி, இதெல்லாமே வந்து கற்றலில் இருந்தபோது மாணவர்களுக்கு புள்ளிகள் வழங்கப்படும் அப்படின்றது வந்து கல்வி சம்பந்தப்பட்ட விஷயம். அதை தவிர்த்து இந்த மரபு தொடர்கள் வந்து ஏன் மனிதர்களோட வாழ்க்கையில முக்கியம், அது முக்கியமா தமிழர்களோட வாழ்க்கையில ஏன் முக்கியம் அப்படின்னு சொன்னா என்ன அப்படின்னு சொன்னா, இந்த தமிழ் மொழி தலைத்தோங்க, தமிழ் மொழி இன்னும் ரொம்ப நாள் நம்ம கூடியே இருக்கணும், இன்னும் வளர்ச்சி அடையணும் அப்படின்னு சொன்னா இலக்கண இலக்கியம் அப்படி ரெண்டு பிரிவுமே வந்து ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். ஓகேங்களா? அப்படி இதை வந்து பழக்கத்தில் பயன்படுத்தவில்லை அப்படின்னு சொன்னால் காலப்போக்கில் இந்த இணைமொழி, மரபு தொடர், பழைமொழி இதெல்லாமே வந்து அழிந்து போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் தமிழ் மொழி சிறப்பாக வரத்துக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கவே இருக்காது. உண்மைதான். இப்போ நமக்கு தெரிந்த வரைக்கும் வந்து தமிழ் மொழி வந்து 2500 ஆண்டுகளாக வந்து மக்கள் கூட இருக்கு அப்படின்னு. பழைய மொழி இல்லையா? ஆமாம். அந்த தமிழ் மொழியில் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த மரபு தொடர்கள் தவிர்த்து இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு, நிறைய விஷயங்கள் வந்து மேம்பாட்டுக்குரிய விஷயங்கள் இருக்கு, அது இன்னும் உலகளாவிய முறையில் வந்து பயன்படுத்தப்பட்டுக்கிட்டு தான் இருக்கு அப்படின்னு சொன்னால் காலப்போக்கில் இது அழியாமல் இருக்கணும் அப்படின்னா மாணவர்களுக்கு அதை பாடப்பதை கற்றுக் கொடுத்து அதை வழக்கத்தில் பயன்படுத்துவோம் அப்படின்றதும் வந்து ரொம்ப அவசியமானது. சரி, இப்போ வீட்டில் நீங்கள் இருக்கீங்க, வீட்டில் நீங்கள் இந்த மரபு தொடர்களை பயன்படுத்துவீங்களா அப்படின்னு பயன்படுத்துவீங்களா? காது குத்துதல் அந்த மாதிரி எல்லாம் பயன்படுத்த, காது குத்துதல் அப்படின்னு உடனடியே போய் காது குத்துறது இல்ல, போய் சொல்லி ஏமாற்றுறது அப்படின்னு சகஜமாக சில விஷயங்கள் நம்ம வந்து பேசுவோம். நம்ம பாட்டி தாத்தாலாம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த கிணத்து தவள மாதிரி இருக்காதடா அப்படின்ற வார்த்தைகள் எல்லாம் வந்து எப்பயுமே பேசுவாங்க. தாத்தா பாட்டி எல்லாம் பாத்தீங்கன்னா இன்னும் ரொம்ப சரளமா வெறும் கல்வி பரீட்சைக்கு மட்டும் பயன்படுத்தாம வாழ்நாள் அவங்க வாழ்க்கையில பேசும் பொழுதே தினசரி இதை பயன்படுத்துறாங்க அப்படின்னா மிகவும் சிறப்பாக வந்து நம்ம தமிழ் மொழியும் அந்த தொன்மையும் அந்த மொழிகளும் வந்து பாதுகாக்கப்படும் அப்படின்றது வந்து மரபு தொடர்களை வாக்கியத்தில் அமைப்பதற்கு எப்படி முயற்சி செஞ்சிட்டு இருக்கீங்க? எழுதிட்டாங்க அப்படின்னு சொன்னா சரி, மரபு தொடருக்கு ஏற்ற வாக்கியம் எழுதுங்க. சரி, தட்டி கழித்தல் அப்படின்ற மரபு தொடருக்கு எந்த மாணவர் வாக்கியம் சொல்ல போறீங்க? கை தூக்குங்க. தட்டி கழித்தல், சாரதி, சாரதி சொல்லுங்க. தட்டி கழித்தல், சாரதி தயாரா? அம்மா பணித்த வேலையை சிவா தட்டி கழித்தான். அம்மா கொடுத்த வேலையை செய்யாமல் சிவா தட்டி கழித்தான். அப்படின்னா காரணம் சொல்லி அந்த வேலையை செய்யல. வாக்கியம் நன்றாக இருந்தது சாரதி, உங்களுக்கு வாழ்த்துக்கள். சரிங்களா? சரி, தொடர்ந்து கை கொடுத்தல் அப்படின்ற வார்த்தை யார் வாக்கியம் சொல்ல போறா? கை கொடுத்தல், தனுஷ் வாக்கியம் சொல்லுங்க. கை கொடுத்தல், எனக்கு வியாபாரத்தில் கஷ்டங்கள் ஏற்படும் போது கை கொடுத்து நண்பர்கள் உதவினர். சரி, எனக்கு வியாபாரத்தில் கஷ்டங்கள் ஏற்படும் பொழுது நண்பர்கள் கை கொடுத்து உதவினர். இந்த வாக்கியத்தை சொன்னார், கை கொடுத்தல் மிகவும் சரியான முறையில் அந்த இடத்துல பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதாவது உதவி செய்தார்கள் அப்படின்றத கை கொடுத்து உதவினார்கள் அப்படின்னு போட்டிருக்காங்க. வாழ்த்துக்கள் தனுஷ், மிகவும் சிறப்பாக இருக்கு. தொடர்ந்து காது குத்துதல், நிரோஷினி, கமலி, யார் சொல்ல போறா காது குத்துதல்? நிரோஷினி சொல்லுங்க. நிரோஷினி, காவல்துறையினிடம் ரகு சாமர்த்தியமாக காது குத்திவிட்டு தப்பித்து சென்றான். காவல்துறையினிடம் சொல்லுங்க. காவல்துறையினிடம், காவல்துறையிடம் ரகு சாமர்த்தியமாக காது குத்தி தப்பி சென்றான். அப்படின்னா ஏமாத்தி தப்பித்து போயிட்டாங்க அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? காது குத்துதல், ஏமாற்றது. பள்ளிக்கு வராத மாணவர்கள் ஆசிரியரிடம் பல காரணங்களை கூறி காது குத்தினர் அப்படின்னு கூட வரலாம். ஏன்னா இது சகஜமா மாணவர்கள் பள்ளிக்கூடத்துக்கு போல ஏன்பா போல அப்படின்னா ஏதாவது ஒரு காரணம் சொல்லிடுவாங்க, காது குத்துதல் அப்படின்னு வரும். சரி, திட்டவட்டம், கமலி உங்களுடைய விடை சொல்லுங்க. திட்டவட்டம் வாக்கியம், வாக்கியம் என்ன வாக்கியம் சொல்லுங்க. சதீஷ் தேனின் சிறந்த புள்ளி எடுக்க வேண்டும் என்று திட்டவட்டமாக முடிவெடுத்தான். திட்டவட்டமாக முடிவெடுத்தான், அதாவது பரீட்சையில வந்து சிறப்பான புள்ளிகள் எடுக்க வேண்டும் அப்படின்னு திட்டவட்டமாக முடிவெடுத்தான், உறுதியாக முடிவெடு உறுதியாக முடிவெடுத்தான். ஆனா உங்க உறுதியாக முடிவெடுத்தா மட்டும் பத்தாது, படிக்கணும் கண்டிப்பா. சரிங்களா? உங்களுடைய வாக்கியம், 4 பேரோட வாக்கியம் மிகவும் சிறப்பாக இருந்தது.
நல்ல வாக்கியத்தில் வந்து மரபு தொடர்களை பொருள் அணிந்து மாணவர்கள் பயன்படுத்தியிருக்காங்க. நீங்களும் அதே மாதிரி மரபு தொடர்களுக்கு சரியான பொருளோட வாக்கியம் எழுதியிருப்பீங்க அப்படின்றத நான் நம்புகிறேன். சரிங்களா, இப்போ அடுத்த பயிற்சிக்கு போகலாமா மாணவர்களே? சரி, அடுத்த பயிற்சியில் நான் உங்களுக்கு ஒரு நான்கு சூழல் கொடுப்பேன். அந்த நான்கு சூழலுக்கு ஏற்ற மரபு தொடர்களை வந்து நீங்கள் என்கிட்ட சொல்ல வேண்டும். சரி, தம்மிடம் உதவி கேட்டு வந்த கதிரவனை நிதியுதவி செய்து தருவதாக கூறி காலம் கடத்தினார் திருசுந்தர். இதுக்கு ஏற்ற மரபு தொடர் யாருக்கு தெரியும்? தனுஷ் சொல்லுங்க. தனுஷ், காது குத்துதல். காது குத்துதல் அப்படின்னா அவர் காலம் கடத்தினார் அப்படின்னா ஏமாத்திட்டு வரார் அப்படின்னு. சரியா? உங்க விடை மிகவும் சரி. உங்க விடை சரி. ஓகே, சரி. தொடர்ந்து உள்ள சூழல், அடுத்த சூழல், தகுந்த நேரத்தில் தனது கஷ்டத்தை புரிந்து கொண்ட தனது முதலாளி ரவிக்கு பண உதவி செய்தார். கருச்சொல் வந்து அங்க உதவி செய்தார் அப்படின்னு இருக்கு இல்லையா? உதவி செய்தார் அப்படின்னா கண்டிப்பா கை கொடுத்தல் அப்படின்பது மாணவர்களுக்கு தெரியும். அந்த பொருள் நீங்க மரபு தொடருக்கு பொருள் சொல்லும் பொழுதும் பொருள் இருந்து மரபு தொடர் செய்யும் பொழுதும் அந்த உங்களுக்கு தேவைப்படுகின்ற அந்த முக்கியமான சொற்களை வந்து தெரிந்து வைத்துக்கணும். நன்றி கமலி, சரியான விடை. அடுத்த சூழல், தனது உறவினர் வீட்டுக்கு செல்வதை தவிர்க்க பல காரணங்களை கூறினான் இளவேந்தன். நிரோஷினி சொல்லுங்க. தட்டி கழித்தல். தனது உறவினர் வீட்டுக்கு செல்வதை தவிர்க்க பல காரணங்களை கூறினான் இளவேந்தன் அப்படின்னா பல காரணங்களை அவர் சொல்லி அந்த விஷயத்தை வந்து தட்டி கழித்தல், தட்டி கழிக்கிறான் அப்படின்ற அர்த்தம். வாழ்த்துக்கள் நிரோஷினி, உங்களோட விடையும் சரி. கடைசி ஒரு சூழல், சூழலுக்கு சாரதி பதில் சொல்லணும். சாரதி தயாரா? சாரதி தயார். சரி, நடந்து முடிந்த ஆண்டிறுதி சோதனையில் தான் கண்டிப்பாக சிறந்த மதிப்பெண்களை பெறுவான் என மணி தன் அப்பாவிடம் கூறினான். சாரதி சொல்லுங்க உங்களுடைய விடை. திட்டவட்டமாக. ஏன்னா அவர் முடிவா சொல்லிட்டார் இல்லையா? அப்ப நடந்து முடிந்த ஆண்டிறுதி சோதனையில் தான் கண்டிப்பாக மதிப்பெண்களை பெறுவான் என மணி தன் அப்பாவிடம் திட்டவட்டமாக கூறினான் அப்படின்பது சரியான பதில். இந்த வாக்கியங்களும் நீங்க வாக்கியம் எழுதும் பொழுது கண்டிப்பா மாணவர்கள் பயன்படுத்தலாம். இதை தவிர பல சூழல்கள் வந்து கொடுக்கப்படும் பொழுது அந்த சூழலுக்கு ஏற்ற மரபு தொடர்களை மாணவர்கள் நீங்களும் வந்து அறிந்து சரியான முறையில் பயன்படுத்தணும் அப்படின்பது வந்து மிகவும் அவசியம். ஆக சில மரபு தொடர்களை படிக்கும் பொழுது அதற்கான பொருத்தமான வாக்கியங்கள், பொருத்தமான சூழ்நிலை நீங்க சொல்லி கொடுத்தீங்க இல்லையா, அதை கண்டுபிடிக்கிறதே ஒரு ஒரு பயிற்சி தான் இல்லையா? ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல பயிற்சி. ஏன்னா எப்பொழுதுமே வந்து மாணவர்கள் மரபு தொடர் கட்டுரை, மரபு தொடர் வாக்கியம் அப்படின்றதை விட அந்த சூழலுக்கு ஏற்ற மரபு தொடரை பயன்படுத்தும் பொழுது வாழ்க்கை சூழலையும் வந்து சரியான மரபு தொடர்களை அவங்க பயன்படுத்த முடியும். இப்போ வழக்கமாகவே வாழ்க்கையில் இருக்கும் பொழுதே வந்து ஒரு சூழல் பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த சூழலுக்கு ஏற்ற மரபு தொடரை அந்த மாணவனுக்கு தெரியும். இப்போ மாணவர்கள் இன்னொன்று வந்து என்ன அப்படின்னு சொன்னால் பள்ளிக்கூடத்தில் படிக்கிறதை தவிர்த்து வீட்டிலையும் வந்து படிக்க முடியும் அப்படின்றதுக்கான சூழல் வந்து இப்படி தான். ஒரு சூழலை நம்ம பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் அந்த சூழலுக்கு ஏற்ற பழமொழி எது, இணைமொழி எது வரலாம், மரபு தொடர் எது வரலாம் அப்படின்றத வந்து மாணவர்கள் யோசிச்சாங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இதனுடைய பொருள்களை வந்து புத்தகத்தில் தேடணுன்ற அவசியம் மாணவர்கள் இருக்கே வந்துடும் இல்லையா? அது வழக்கத்திலேயே அதனுடைய பொருள்கள் வழக்கத்திலேயே. அப்போ மாணவர்கள் நாளை பின்னால் கற்றை எழுதும் பொழுது மிகவும் சுலபமாக மரபு தொடர்களை அதில் இணைத்து கற்றையை மிகவும் சிறப்பான முறையில் அமைக்கலாம் அப்படி என்பது தான் வந்து இதனுடைய சூத்திரம். இந்த விஷயம் வந்து கண்டிப்பாக எல்லா மாணவர்கள் தெரியும். இந்த நான்கு மாணவர்கள் தவிர எல்லா மாணவர்களுக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சிச்சு அப்படின்னா மிகவும் சிறப்பாக இருக்கும் அப்படின்றது தான் நம்மளுடைய எண்ணம். சரிங்களா, இப்போ உங்களுக்கு ஒரு சூழல் கொடுக்கலாமா? ஒரு சூழல் கொடுக்கணுமா? உங்களுக்கு ஒரு சூழல் கொடுக்கலாமா? ஒரு சூழலா? சரி, ஒரு சூழல் கொடுக்க வேணாம். ஒரு சூழலாம் கொடுக்கல, சின்ன சூழல் வேணாம். உங்களுக்கு நான் சூழல் கொடுக்கல, ஒரு சின்ன வாக்கியம் சொல்லுங்க. கிணற்று தவளை சொன்னீங்க இல்லையா, அந்த கிணற்று தவளைக்கு ஏற்ற ஒரு சின்ன வாக்கியம் சொல்லுங்க பார்க்கலாம். திவ்யா, சின்ன வாக்கியமா? சின்ன வாக்கியம். நாம் கிணற்று தவளை போல் இல்லாமல் இருப்பதற்காக நிறைய புத்தகங்களை படிக்க வேண்டும். கண்டிப்பா வாழ்த்துக்கள். முதலே சொன்ன உங்களுக்கு திவ்யா கண்டிப்பா வந்து கை தட்டி ஆகணும். ஏன்னா உங்க வாக்கியம் வந்து மிகவும் சரி. சரியாக மாணவர்களே, அந்த பயிற்சிக்கு பிறகு மீண்டும் நம்ம இன்னும் சில பயிற்சிகளை செய்யவிருக்கிறோம் மரபு தொடர்களை தொட்டு. ஸோ அந்த வகையில் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். உங்களுக்கு தெரியுமா மாணவர்களே,
ஜிம்மி சு எனப்படும் உலக புகழ்பெற்ற காலனி வடிவமைப்பாளர் பினாங்கு மாநிலத்தில் பிறந்தவர். இவர் இரண்டாம் எலிசபெத் அரசியாரிடம் பிரிட்டன் நாட்டின் உயரிய விருது பெற்றவர் ஆவார். KPM. மாணவர்களே, நீங்கள் மீண்டும் இணைந்திருப்பது டிடே தொலைக்காட்சியில். நான் உங்கள் திவ்யா. நம்முடன் இணைந்திருப்பது ஆசிரியர் திரு குமரன் அவர்கள். சரி ஆசிரியர், சொல்லுங்க, இந்த இப்ப நம்மளுக்கு என்ன காத்திருக்கு? நமக்கு ஒரு விடிவெளி காத்திருக்கு. மாணவர்கள் வந்து மாணவர்கள் மரபு தொடர் படித்தாங்க. மரபு தொடருக்கு தொடர்பான பாடப்பகுதி, மரபு தொடருடைய பொருள், மரபு தொடர் தொடர்பாக வாக்கியம் அமைத்தாங்க. சூழலுக்கு ஏற்ற மரபு தொடரையும் வந்து அவங்க சொன்னாங்க. அப்படின்னு சொல்லும் பொழுது நம்மளுடைய இன்றைக்கு பாடப்பகுதியோட நோக்கம் வந்து நம்ம ஏறக்குறைய அடைஞ்சிட்டோம். அதாவது மரபு தொடரை அறிந்து பொருள் உணர்ந்து சரியாக பயன்படுத்துவார் அப்படின்னும் போது மாணவர்கள் சரியாக பயன்படுத்துகிறாங்க. அந்த மாணவர்களும் கண்டிப்பாக சரியாக பயன்படுத்தியிருப்பாங்கன்றதை நான் நம்புகிறேன். சரிங்களா, அடுத்து பாடப்பகுதிக்கு போகிறது நான் என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு உயர்நிலை சிந்தனை பிள்ளைங்கிட்ட வந்து கேட்க வேண்டியிருக்கு. ஏன்னா இன்றைக்கி நம்ம பாடப்பகுதியில் நம்ம வந்து நேர்மை தரும் உயர்வு அப்படின்னு ஒன்று படித்தோம் இல்லையா? அப்போ இந்த நேர்மை அப்படின்றது வந்து ஏன் எதுக்கு அவசியம்? ஏன் இப்போ மாணவர்களுக்கு ஏன் நான் நேர்மையாக இருக்கணும், நானும் ஏமாத்தலாமே அப்படின்ற ஒரு சூழல் வரக்கூடாது அப்படின்றதுனால வந்து நேர்மை ஏன் அவசியம்ன்றதை வந்து மாணவர்கிட்ட நான் கேட்க போகிறேன். ஆனால் அதுக்கு முன்னுக்கு நான் உங்ககிட்ட கேட்குறேன். ஏன் கிட்ட நம்ம முதல்ல பேசணும் இல்லையா? முதல்ல பேசணும் இல்லையா? அதே மாதிரி நேர்மையாக இருக்கிறது அவசியமா இல்லையா? அவசியமா இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் மாணவர்கள்கிட்ட நான் சொல்வது அவசியம்தான். கண்டிப்பாக வந்து நேர்மை வந்து அவசியம். கல்வி கேள்வியில் எவ்வளந்த அளவுக்கு நாம் சிறப்பாக இருக்குமோ அதே அளவுக்கு நம்மளுடைய நன்னடத்தை நேர்மை மிகவும் அவசியமாக இருக்கும். அவசியம் நன்னீர் கல்வி பாடம் படிக்கும் போதில் அன்பு, பாசம், நேசம் இதெல்லாம் படிப்பீங்க. அதில் நேர்மையும் ஒன்று இருக்கும். அதே மாதிரி நேர்மையாக நம்ம வாழ்க்கையில் இருக்கிறது நம்மளை எப்படி இருந்தாலும் வாழ்க்கையில் வந்து உயரமாக கொண்டு போயிடும் அப்படின்றத மட்டும் நம்ம எப்பயுமே நம்பணும், அதை தான் செய்யணும். சரிங்களா? சரி, இப்போ மாணவர்களுக்கான கேள்வி. மாணவர்கள், ஒவ்வொரு மனிதனும் கண்டிப்பாக நேர்மையாக இருக்க வேண்டும் அப்படின்றது வந்து ஆசைகள் வகுப்பறையிலும் சொல்கிறது, பொதுவாக சொல்லக்கூடியது, அப்பா அம்மா வீட்லேயும் சொல்லக்கூடிய ஒரு விஷயங்கள். ஏன் நேர்மையாக இருக்கணும் அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் நேர்மையாக இருங்க அப்படின்னா ஏன் நேர்மையாக இருக்கணும்? சரி மாணவர்களே, தயாரா? தயாரா? இப்போ நீங்கள் தான் பதில் சொல்ல போகிறீங்க. ஏன் நாம் நேர்மையாக இருக்க போகிறோம் அப்படின்ட்டு யார் சொல்ல போகிறா? ஏன் நாம் நேர்மையாக இருக்கணும்? யார் தயாரா இருக்கீங்க? ஓகே, கமலி சங்கர் சொல்லுங்க. கமலி, ஏன் நேர்மையாக இருக்கணும்? அப்பதான் எல்லாரும் நம்மள மதிப்பாங்க. நாம நேர்மையா இருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சா சமுதாயத்துல கண்டிப்பா நமக்கு உண்டான மரியாதை கிடைக்கும் அப்படின்றது வந்து தட்டி கழிக்க முடியாத ஒரு விஷயம். சரி, அதை தவிர்த்து வேற யார் பதில் சொல்ல போறேன் என்கிட்ட? ஏன் நேர்மையாக இருக்க வேண்டும்? நிரோஷினி சொல்லுங்க. மனசு வராது நம்மள ஏமாத்துறதுக்கு. சரி, இன்னும் ஒரு பதில் யார் உங்களால பதில் சொல்ல முடியும்? ஏன் நாம வந்து நேர்மையா இருக்கணும்? சொல்லுங்க. நேர்மையாக இருக்கணும். இதை தவிர்த்து இன்னும் ஒரே ஒரு விஷயம் மாணவர்கள்ட்ட என்ன சொல்லணும் அப்படின்னு சொன்னா, தமிழ் மொழியின் தொன்மையை காக்க நாம் தமிழ் மொழியை கற்பதோடு மட்டுமல்லாமல் தமிழில் பேசுவோம் அப்படின்றது வந்து மிகவும் முக்கியமான விஷயம். என்னதான் காலப்போக்கில் வந்து சமுதாயங்கள் மாறிக்கிட்டு போனாலும், வியாபார நுணுக்கங்கள் இந்த விஷயம் அந்த விஷயம், நம்ம மேற்கல்வி படிக்க போனாலும், மாணவர் ஞாபகம் வச்சுக்கோங்க, இடைநிலை பள்ளிக்கு போனாலும் மேற்கல்வி படிக்க போயிருந்தாலும் நம்ம கண்டிப்பாக தமிழ் மொழியில் தான் பேசணும் அப்படின்றத ஞாபகம் வைத்துக்கோங்க. கண்டிப்பாக அடுத்த இனத்தரோட நம்ம கண்டிப்பாக தமிழில் பேச முடியாது. நாய்க்கார்கிட்ட நாய் பேசுவோம், சீனர்கிட்ட நாயிட ஆங்கிலம் பேசுவோம். தமிழர்கிட்ட இன்னொரு தமிழர் பேசும் பொழுது தமிழில் பேசுறது தமிழ் மொழியை இன்னும் மேம்படுத்தும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து எப்பயுமே ஞாபகம் வைத்துக்கணும். சரிங்களா? அந்த வகையில் நம்ம நீங்க முதல்ல சொன்ன மாதிரி தான், மரபு தொடராக இருக்கட்டும், பழமொழியாக இருக்கட்டும், அனைத்துமே நம்ம வாழ்க்கையில் தினமும் பயன்படுத்தினா இன்னும் எவ்வளோ சிறப்பாக இருக்கும் தமிழ் மொழி வளம் அப்படின்னு சொல்லிட்டு பேசணும். ஆக இன்னைக்கு நம்ம படித்த மாணவர்கள் கற்றுக்கொண்ட பாடங்கள் அனைத்தையும் ஒரு பாட சுருக்கம் அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க ஆசிரியர்? சரி, இன்னைக்கு மாணவர்கள் படித்த பாடம் ஒரு பாடப்பகுதி, மரபு தொடர் முக்கியமாக படித்தாங்க. மரபு தொடர் அடிப்படையில் வந்து ஒரு பாடப்பகுதி, சோமன் பூபாலன் அப்படின்ற நேர்மை விளக்கக்கூடிய ஒரு பாடப்பகுதியை பார்த்தாங்க. நான்கு மரபு தொடர்கள் இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்க இல்லையா?
தட்டி கடுத்தல், தட்டி கடித்தல், கை கொடுத்தல், வேற காது குத்துதல், இன்னொன்னு மாணவர்களே என்ன படித்தீங்க? திட்டவட்டம் அப்படின்ற நான்கு மரபுத்தொடர்கள் படித்தீங்க. அதனுடைய பொருள்களையும் வந்து மாணவர்கள் கற்றுக்கிட்டு அதற்குண்டான வாக்கியம், தெளிவான வாக்கியம், அதோடு மட்டும் இல்லாமல் சூழலுக்கு ஏற்ற மாதிரி சரியான முறையில் வந்து மாணவர்கள் படித்தாங்க. இதுதான் இன்னைக்கு தேவைப்பட்டது. இந்த நம்மளுடைய கற்றல் தரத்துல இருந்தது அதைத்தான் மாணவர்கள் இன்னைக்கு மிகவும் சிறப்பாக செய்தாங்க. ஆக மாணவர்கள் மிகவும் சிறப்பான பயிற்சிகளை மிகவும் சிறப்பாக செஞ்சாங்க இல்லையா ஆசிரியர்? சரி, அந்த வகையில சாரதி, தனுஷ், கமலி, நிரோஷினி அவங்களுக்கான புள்ளிகள் எவ்வளவு கொடுப்பீங்க? புள்ளிகள்னு சொல்றதை விட அடைவு நிலை எப்படின்னு சொன்னா எத்தனை நட்சத்திரம் கொடுக்கலாம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க மாணவர்களுக்கு? உங்க கையில ஐந்து நட்சத்திரங்கள் கொடுத்துருக்கேன் இல்லையா? சரி, சாரதி, சாரதி கிருஷ்ண தேவர் மிகவும் சிறப்பான முறையில் வந்து மரபு தொழில் கண்டறிந்து சொல்லி பொருள் வாக்கியம் எல்லாம் சரியா சொன்னதுனால அவருக்கு நான் ஐந்து நட்சத்திரங்கள் கொடுக்கலாம். தாராளமாக ஐந்து நட்சத்திரங்களுக்கு ஒரு கைத்தட்டல் கொடுத்துருவோம். கைத்தட்டல் கொடுத்துடலாம். நிரோஷினி சிறப்பா செய்தனால் அவங்களுக்கும் ஐந்து நட்சத்திரம். நிரோஷினிக்கும் ஐந்து நட்சத்திரங்கள், ஒரு பெரிய கைத்தட்டல் நிரோஷினிக்கு. கமலியும் மிகவும் சிறப்பாக வாசிச்சிங்க. பொருள் உட்பட வாக்கியங்கள் சூழலாம் சிறப்பாக பதில் சொன்னதுனால அவங்களுக்கும் ஐந்து நட்சத்திரங்கள் கொடுத்துடலாம். நிரோஷினிக்கும் ஐந்து நட்சத்திரங்கள். வாழ்த்துக்கள் நிரோஷினி. தொடர்ந்து கடைசியா தனுஷும் வந்து மிகவும் சிறப்பான முறையில் வந்து கை தூக்கி நிறைய கேள்விகளுக்கு பதில் சொன்னதுனால அவருக்கும் கண்டிப்பா வந்து ஐந்து நட்சத்திரங்கள் கொடுத்துடலாம். ஆக நிரோஷினிக்கும் ஐந்து நட்சத்திரங்கள், தனுஷ்க்கும் ஐந்து நட்சத்திரங்கள், சாரதி, கமலி அனைவருக்கும் ஐந்து நட்சத்திரங்கள். அந்த வகையில எனக்கு என்ன தெரியுதுன்னா மாணவர்கள் அனைவருமே மிக சிறப்பாக அவர்களோட பயிற்சிகளை செஞ்சிருக்காங்க. நன்றி ஆசிரியர் குமரன். நட்சத்திரம் வேணுமா? எனக்கு கண்டிப்பா வேணும். நீங்க தான் முதல்ல கொடுத்துட்டீங்க எனக்கு தான். மாணவர்களே, இதுதான் நம்ம நிகழ்வு இறுதிக்கு வந்துட்டோம். சோ இந்த வகையில மாணவர்கள் இன்னும் மென்மேலும் இந்த பயிற்சியை இன்னும் செஞ்சு கத்துக்கணும்னா எப்படி அவங்க அந்த பயிற்சிகளை கத்துக்கலாம்? மலேசிய கல்வி அமைச்சு மந்திரியான் பண்ணியிருக்கார் மலேசியா. சும்பர்கு அப்படின்ற ஒரு பாடப்பகுதியில வந்து எல்லா விதமான பயிற்சிகளும், தமிழ் மொழி மட்டும் இல்லாம எல்லா பாடத்துக்கும் தேவையான பாடப்பகுதியிலேருந்து பயிற்சியிலேருந்து எல்லா திறன் கற்றல் தரத்துக்கும் வந்து வைத்திருக்காங்க. இவர்களை மட்டுமின்றி, ஆசைகள் மட்டுமின்றி, நீங்களும் அந்த பாடப்பகுதியில ஓய்வு நேரம் இருக்கும்பொழுது சும்பர்கு பகுதிக்கு சென்று பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பயிற்சிகள் கிடைக்கும். அந்த பயிற்சியை மிகவும் சிறப்பா செய்தீங்க அப்படின்னா நீங்க கல்வி கல்வியில சிறப்பா வரலாம் அப்படின்றது நாம வைத்துக்கோங்க. ஆக நீங்க சும்பர்குல போய் இந்த பயிற்சிகளை இன்னும் மென்மேலும் சென்று செய்து கற்றுக்கொள்ளலாம். அந்த வகையில நம்ம இறுதிக்கு வந்துட்டோம், கடைசிக்கு வந்துட்டோம். ரொம்ப நன்றி ஆசிரியர் திரு குமரன் அவர்களே. வந்து எங்களுக்கு நிறைய பாடங்கள், நிறைய பொருள்கள், விளக்கங்கள் மரபு தொடரை பற்றி கற்றுக் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. கூகுள் மீட்டில் இணைந்த மாணவர்கள் அனைவருக்குமே நன்றி. சாரதி, தனுஷ், கமலி, அப்புறம் நிரோஷினி, ரொம்ப சிறப்பாக எங்க கூட இணைந்து பயிற்சிகளை செஞ்சீங்க, ரொம்ப நன்றி. அந்த வகையில் மீண்டும் உங்களை சந்திக்கும் வகையில் நான் உங்கள் திவ்யா. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது டிடே தொலைக்காட்சி.